எனக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனம் ஏசாய நாற்பது மூன்று முதல் நான்கு வரைக்கும் வனாந்திரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன வசனம் அதாவது ஏசு கிருஷ்ண பூமிக்கு வருகிறார் அவருக்கு சகலமும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனம் ஏசாய நாற்பது மூன்று நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதன் நிறைவேறுதல் லுக்கா மூன்றாவது அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களிலே நிறைவேறிற்று எனக்கு முன் முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன் என்கிற தீர்க்கதர்சனம் அதாவது ஏசு கிருஷ்ண பூமிக்கு வர்றதுக்கு முன்பாடி ஒரு தூதன் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே தெற்கு தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அதன் நிறைவேறுதல் லுக்கா ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களிலே அங்கே யோபான் சானுங்களுடைய பிறப்பையும் அவன் கத்தருக்கு எப்படி வழியை ஆயத்தப்படுத்துவான் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் எப்படி திருப்புவான் பிதாக்களுடைய இருதயத்தை ஞானமுள்ள ஆவி இடத்துக்கு எப்படி திருப்புவான் அவன் எப்படி எலியாவின் பலமும் ஆவியும் உடையவனாய் நடப்பான் என்று சொல்லி அங்கே யோபான் சாணங்களுடைய பிறப்பை குறித்து அவன் வழியை ஆயத்தம் பண்ணினதை குறித்து லூக்கா ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் நாட்களிலே பிதாவாக்கிய தேவன் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்திலே மோஸ்டி சொன்னதை குறித்து சொல்லி இருக்க அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் நிறைவேறுதல் அப்போ சிலர்கள் மூன்று பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனுஷகுமாரன் என்னப்படுவார் என்ற தீர்க்க தரிசனமும் சங்கீதத்தின் புஸ்தகம் ரெண்டு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதன் நிறைவேறுதல் மத்திய மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினேழுலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அவர் எந்த ஊரில் பிறப்பார் எப்படி அவரை அழிக்கிறதுக்கு இந்த உலகம் திட்டம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அவருடைய பிறப்பை குறித்து அவர் பெத்தளை பிறப்பார் எந்த காலகட்டங்களிலே அவர் பிறப்பார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவரு அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நடக்கும் என்று சொல்லி எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு அவருடைய பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஏசுகிரசனுடைய பிறப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இந்த ஏசுகசுனுடைய பிறப்பில் ஒரு மூன்று காரியங்களை நம் நோட் பண்ண வேண்டும் அதில் என்ன சொன்னால் ஏசுகசுனுடைய பிறப்பை குறித்து அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது அதுதான் ஏசாய ஏழாம் அதிகார பதினான்கில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக அப்போ ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் போது பிறக்குறதற்கு யூதர்களுக்கானாலும் இஸ்ரவேலுக்கானாலும் இந்த உலகத்துக்கானாலும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது அந்த அடையாளம் அவர்களுக்கு முக்கியமான ஒரு அடையாளம் அப்போ இந்த ஒரு மனுஷனிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் ஆனால் அவனுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்னோடய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் என்ன அடையாளம் இருக்கும் நம்ம சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிய போகிறது இல்லை நம்ம சுற்றிலும் ஒரு விசித்திரமான காரியங்கள் நடக்க போகிறது இல்லை இன்றைக்கி சூரியன் உதிக்காதன்னு சொன்னால் உதிக்காமல் இருக்க போகிறது இல்லை மழை பெய்யாதுன்னு சொன்னால் பெய்யாமல் இருக்க இல்லை நம்முடைய குணங்களில் நடைபெறுகிற மாற்றம் தான் ஒரு மனுஷன் ஏசுக்கு ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவனுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் அது ஒரு அடையாளம்